ஹாய், திஸ் இஸ் திவ்யா துரைசாமி. மதில் April 14th அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ZEE5 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு ஜாலியாக பார்க்கலாம், ஹாப்பியாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி ஃபிலிம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தவறாமல் பாருங்கள். இதில் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் எனக்கு அப்பாவை ப்ளே பண்ணியிருக்காங்க, நான் அவரோட பொண்ணாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அப்பாவுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பொண்ணு ரோலாக நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு சிம்பிளான உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருப்பா அந்த மாதிரி ஒரு ரோல் இதில் எனக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா எனக்கு ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் மூவி இது அப்படிங்கிறனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்றபடி கே எஸ் ரவிக்குமார் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு லெஜெண்டரி டிரெக்டர். அவர் கூட ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி அவர் ஏதாவது திட்டுவாரோ லைக் அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பெரிய டிரெக்டர் அது மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் போக போக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அவர் ரொம்ப ஜோவியலாக பேசினார் பழகினார். இந்த டீமே ரொம்ப ஜாலியான ஒரு பாசிட்டிவான டீம். படத்தில் மதுமிதா நிறைய பேர் இருக்காங்க, காத்தாடி ராமமூர்த்தி சார், மதுமிதா, லொலுசபா மனோகர், அவர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மித்ரன் சார், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணது. ஸோ படம் April 14th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்யூ. சென்னை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த புத்தாண்டு நாளில் ZEE5 நிறுவனம் தயாரிப்பில் ஜவஹர் சார் டிரெக்ஷனில் கே எஸ் ரவிக்குமார் சார் லீடாக பண்ணுற மதிலுங்கிற படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ப்ரிவியூ ஷோக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கும் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் மூவி. எந்த வயசுலையும் அதாவது நம்மளுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாமே சமுதாயத்தில் நமக்கு சாதகமாக அமையும்னு சொல்ல முடியாது. இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் எந்த வயசாக இருந்தாலும் தைரியமாக அதை நல்ல யுக்தியோடு எப்படி கையாண்டு அதிலேருந்து வெளியே வரும் அப்படிங்கிறதுடைய கதை களம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதில் காமெடி, சிரிப்பு, அழுகை, சோகம் எல்லாம் கலந்து ஒரு நல்ல படமாக மதில் வெளிவரதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ZEE5 ஆப்பில் வீட்லேயே உட்காந்து இந்த படத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஜாம்பவான், எவ்வளோ பெரிய டிரெக்டர், எவ்வளோ பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் நடிக்கணும்னு ஏங்கிட்டு இருந்த ஒருத்தர் கூட நடிக்கிறதுக்கு, அதுவும் அவரை லவ் பண்ணுற கேரக்டரில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படமும் இருந்தது. தேங்க்யூ. இதில் இந்த படத்தில் ஆல்ரெடி அதெல்லாம் ஆகிட்டு தான் இருக்குது. ம், பாருங்கள் மறுபடியும் குடிஞ்சு எடுக்கணும் ஜி, ஒரு 50 தடவை அந்த மாதிரி எடுத்துகிட்டு. இந்த படத்தில் ஒரு நாடக நடிகை, அதுக்கப்புறம் சரஸ்வதேவி அம்மாவை இமிட்டேட் பண்ணுற ஒரு நல்ல கேரக்டர், அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சாரை அவன் சைடாக லவ் பண்ணுற ஒரு கதாபாத்திரத்தோட நல்ல ஃபன்னாக என்டர்டெயின்னாக நடிச்சிருக்கேன். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மதில் ப்ராஜெக்டில் வந்து ஒரு லீட் பண்ணியிருக்கேன், மைம் கோபி சாரோட ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரவிக்குமார் சாரோட இந்த மெயின் ப்ராஜெக்டில் வந்து அவர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அவர் வந்து சம்மந்தப்பட்ட சீனில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரோட காம்பினேஷனில் நடிக்கணும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ராஜெக்டு. ஸோ உங்களோட வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கோவிட்க்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம் பாஸ், நான் தான் உங்கள் சுவாமிநாதன். இதில் காது கணேசன் அப்படின்னு எதுலையா இதாங்க ZEE5 April 14th மதில்னு ஒரு படம் வருது, அவசியம் பாருங்கள். ரொம்ப நேச்சுரலான யதார்த்தமான படம், டைரக்டர் கலைக்கு எடுத்திருக்காரு, எல்லோரையும் ரொம்ப நேச்சுரலாக நடிக்க வச்சுருக்காரு. இதில் எனக்கு பெரிய கேரக்டருங்க, எனக்கு மட்டும் இல்லைங்க, மதுமிதா, சரோஜாதேவி மாதிரியே பண்ணியிருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரசிப்பீங்க, காத்தாடுராமூர்த்தி, இப்படி நிறைய நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள் அத்தப்போ. நாங்கள்லாம் வந்து நாடக ட்ரூப்பு, மைம் கோபி வில்லன், அவருக்கும் நம்ம ரவிக்குமார் சாருக்கும் நடக்கிற, அவர் தான் ஹீரோ, அவருக்கும் நடக்கிற போராட்டம் ரொம்ப நேச்சுரலாக. நாங்கள் வேணாங்க அரசியல்வாதிகள்லாம் மோத வேணாங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதையும் மீறி அதெல்லாம் கிடையாது, என் சுவர் என் உரிமை அப்படின்னு போராடி அது ரொம்ப நேச்சுரலாக தத்துவமாக யதார்த்தமாக ஒரு படம் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு படம் தான் இந்த மதில். ZEE5 April 14th டெலிகாஸ்ட் ஆகுது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சூப்பருங்க. இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கௌசிக்கும் ஷாமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். போராடி ஒவ்வொரு கேரக்டரும் இதான் சூட் ஆகும் இதான் சூட் ஆகும்னு செலக்ட் பண்ணி போட்டாங்க, யார் வேணால் போட்டலாம் எப்படி வேணால் அப்படி இல்லாமல், அதுமாதிரி டைரக்டரும் பொறுமையாக நிதானமாக அழகாக எடுத்து கொடுத்தாங்க, அதுமாதிரி சுருட்டி கொடுக்காமல் நிதானமாக மக்கள் ரசிக்கணும்னு எடுத்த படம் தான். டைரக்டர் மித்ரனுக்கும் கேமராமேனுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் எடிட்டருக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். சூப்பர் படங்க, அவசியம் பாருங்கள். மதில்
கே எஸ் ரவிக்குமார் சார் கூட பண்ணுறப்போ நடுவில் கவுண்டர் போட்டோம்னா அப்படி பார்ப்பார், பேசி பேசும்பார், அது உங்களுக்கு காத்தாடி ஒரு கவுண்டர் போடுவார். இப்படி ரசிப்பார் அவர். அதெல்லாம் பேசாத, இதெல்லாம் போகிறோம் அது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொன்றையும் அவருக்கு பிடிச்சிருந்தா ரசித்து சொல்ல சொல்லுவார். அவர் நல்லாயிருக்கு சொல்லுப்பா, ஏச்சாதுக்கு ஏன் விட்டா, இது யோசிச்சு என்ன சும்மா இருக்க ஏதாவது பேசும்பார். அந்த மாதிரி நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடிய ரவிக்குமார் சார் எனக்கு ஒரு 4-5 படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி நான் அவர் கூட 4-5 படம் பண்ணிட்டேன். சூப்பர் குட்டில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், இப்படி நிறையா படங்கள் பண்ணிட்டேன். அது எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அவர் பொதுவாகவே பிடிச்சிருந்தா எல்லாரையுமே ரெக்கமெண்ட் பண்ணுவார். உண்மையில் அவரும் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. எங்கள் கூட சொல்லார், பரவாயில்லப்பா எல்லோரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, கண்ணு முழிக்கிறீங்க எல்லாம் சொல்லி பாராட்டுவார். காத்தாடுறாமன் சார் ரொம்ப பாராட்டுவார், இவ்வளோ கவுண்டர் கொடுக்குறீங்க இந்த வயசுலன்னு. அப்படியே எல்லாரையுமே ரசிக்கக்கூடியவர் ரவிக்குமார் சார் த கிரேட். இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் நேச்சுரலாக. அனைவருக்கும் வணக்கங்க. எனக்கு மதில் திரைப்படத்துக்காக வந்திருக்கும், ZEE5 ரிலீஸ் ஆகுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழித்து எல்லா மக்களுமே பார்த்துருக்கேன், வெளியே வரவே இல்லை யாருமே. எனக்கு வந்து நிறைய மக்களை பார்த்து இவ்வளோ ப்ரெஸ் மக்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நல்ல படம், மறக்காமல் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு படம். நம்ம டெய்லி ஒரு பிரச்சனையை பார்த்துட்டே இருப்போம், அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அதுக்கான ஒரு படமாக தான் இருக்கும் இந்த படம். சிறந்த படமாக இருக்கும். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஜவஹர் சாருக்கு, இதில் நடித்த எல்லா மக்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடு. பெரிய வித்தியாசமான கேரக்டர் சொல்ல மாட்டேங்கய்யா, நம்ம எப்போதுமே தொட்டு போகிற ஒரு கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்துடைய அந்த வெறுப்புகளை கோபர்களை அதுதான் வெளிப்பாடு, என்னோடய வெளிப்பாடு அப்படி தான் இருக்கும். அந்த பக்கம் ஒரு சராசரி மனுஷனுக்கான ஒரு கோபம் இருக்கும், அது ரெண்டு பேரும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த கதையே. அந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற ஒரு போராட்டம் இருக்குல்ல, அது பெரிய போராட்டங்கய்யா. ஒரு சராசரி மனுஷனுக்கும் ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் நடந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதை ரொம்ப அழகாக விஷுவலாக ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அது காரணம் யாருன்னா இயக்குனர் தாங்கய்யா, அவங்களுக்கு தான் இது போய் சாரும். எல்லா புகழும் அவங்களுக்கு மட்டுமே. நல்லாங்க, மகிழ்ச்சிங்கய்யா. வணக்கம் சென்னை எக்ஸ்பிரஸ், நான் உங்கள் ஆக்டர் டைரக்டர் ஸ்ரீநாத். ZEE5 டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஓடிடி ஃபிலிம் எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, மதில் அதனுடைய பேர். நீங்கள் நிறையா ப்ரொமோஷன்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டீசர்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என் சுவர் என் உரிமை அப்படின்ற டேக்லைனோட ரவிக்குமார் சார் கதையின் நாயகனாக ஹீரோவாக பண்ணுறாரு, மைம் கோபி வில்லனாக பண்ணுறாரு, மித்ரன் ஜவர் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரு கூட நான் பண்ணுற தேர்ட் ப்ராஜெக்ட் இது, குட்டி உத்தம புத்திரனுக்கு அப்புறம் அவரு கூட சேர்ற ப்ராஜெக்ட் இது. இது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம், ஏன்னா இதில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய காஸ்ட்யூம்லேருந்து பாடி லாங்குவேஜ் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எனக்கே ஃபீல் பண்ண முடியுது. இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு சோஷியல் மெசேஜோட. நீங்கள் பார்த்துருப்பீங்க என் சுவர் என் உரிமை அப்படின்னு. ஸோ நம்மளுடைய சுவர் மேலே நமக்கு எவ்வளோ உரிமை இருக்குது அப்படின்றத நம்ம வீடு நம்ம வீட்டை சுற்றின விஷயங்கள், நம்ம காம்பவுண்ட் வால், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ப்ரெஷியஸு. அதில் வேறு யாராவது வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு வீட்டு ஓனர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், கஷ்டப்பட்டு வீடை கட்டினவர் அப்படின்ற ஒரு விஷயந்தான், வலியுறுத்துகிற ஒரு ஃபிலிம் தான் இந்த ஃபிலிம். ஸோ இது பாருங்கள், April 14th அன்னைக்கு வருது. ஒரு நல்ல சிவிக் சென்ஸோட ஒவ்வொரு குடிமகனும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வலியுறுத்துகிற ஒரு ஃபிலிம். இட் ஹேஸ் அ ஃபேமிலி ட்ராமா, ஹியூமர், எமோஷனல் வேல்யூ எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு நிறைவான ஒரு ஃபிலிம். நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து வாட்ச் பண்ணலாம். யூ வில் ஹாவ் அ லவ்லி டைம். வாட்ச் இட் ஆன் April 14th. லவ் யூ ஆல். தேங்க்ஸ். இல்லை, நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி நான் ஒரு குட் காப் தான். இந்த விஷயத்தை சாரி நான் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, ரவிக்குமார் சாருக்கு பிரச்சனை இருக்கும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அரசியல்வாதியோட ஒரு பிரச்சனை இருக்கும். அவருடைய வீட்டு சுவத்தில் இவங்க போயிட்டு அவங்களுடைய கட்சியுடைய லோகோ, ஐ மீன் என்ன சொல்கிறது, சின்னம், மற்ற விஷயங்கள்லாம் வரையும் போது அதுக்கு அதை வந்து இல்லை அவர் எதிர்த்து அது போராடுவார், அது தப்பு அதை எடுத்துருங்க அப்படின்பார். அவங்க இல்லை இது எங்களோட சுவர், நாங்கள் பண்ணுவோம், இது எங்கள் ஏரியா அப்படின்ற மாதிரி அவங்க இன்சிஸ்ட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தினுடைய மெயின் கான்செப்டு. ஸோ இதில் இந்த மாதிரியான இஷ்யூவில் அவரை எப்படி நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு குட் காப்பாக, ஒரு இன்ஸ்பெக்டராக, அவர் ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி மெம்பருமாக எப்படி ட்ராவல் ஆகிறேன், அவர் வச்சுருக்க ஒரு ட்ராமா ட்ரூப்லேயும் என்னை சேர்த்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அதிலையும் நான் எப்படி நடிக்கிறேன், அந்த மாதிரியான லைட்டரான விஷயங்களும் இருக்குது. ஸோ வாட்ச் இட் ஆல். லவ் யூ ஆல்.